வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார். இந்த கொரோனா காலகட்டத்தில் ஏர்டெல்லும் ஜியோவும் மிகப்பெரிய அறிவிப்புகளை அவங்களோட கஸ்டமர்ஸ்க்கு இன்ப அதிர்ச்சியாக கொடுத்துருக்காங்க. அப்பேற்பட்ட அறிவிப்புகள் என்னென்ன, அந்த இலவச அறிவிப்புகளை பற்றி தான் முற்று முதல் அந்த ஷோவில் பேச போகிறோம். நிகழ்ச்சியில் போகலாம். கொரோனாவோட இரண்டாம் அலை உலகத்தில் வேற எந்த நாடியும் தாக்காத வண்ணம் இந்தியாவை தாக்கிட்டு இருக்கு. இந்தியாவில் கொத்து கொத்தா பிணங்கள் விழுற விஷயத்த ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி எந்த தலைமுறையும் இப்படி பார்த்துருக்குமான்னு தெரியலங்க. அதுவும் நார்த் சைடில் ஆரம்பித்த பிரச்சனை நம்ம மதுரை வரைக்குமே வந்தது. பிணங்கள் கொத்து கொத்தா வரிசையில் நிற்கிற காட்சிகளை நம்மளால் பார்க்க முடிஞ்சிருந்துச்சு. அந்தளவு செகண்ட் வேவ் இந்தியாவை வாட்டி வதச்சிக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் பல்வேறு மாநிலங்களில் ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டிருக்கு, இன்க்ளூடிங் நம்ம தமிழகத்தையும் சேர்த்து தான் சொல்கிறேன். முழு ஊரடங்கில் ஒரு சில கட்டுப்பாடுகள் மட்டும் நீக்கப்பட்டு மக்கள் நலனுக்காக நீக்கப்பட்டு இப்போ வரைக்கும் அமலில் இருந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் ஊரடங்கு அப்படின்றது எல்லா மக்களுக்கும் ஒரே மாதிரி இருக்கிறதில்ல. பணம் படைச்சவங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும், பணம் இல்லாதவங்களுக்கு ஊரடங்கு நரக மாதிரி இருக்கும். நான் சொல்கிற இந்த வழியை உணர்ந்திருப்பீங்களே, உங்களுக்கு மட்டும்தான் புரிய, வேறு யாருக்கும் புரியாது. இந்த எல்லா தரப்பு மக்களோட மன அழுத்தத்தையும் போக்குறது பார்த்தீங்கன்னா மூன்றே விஷயங்கள் தான். ஒன்று டிவி பார்க்கறது, இன்னொன்று இன்டர்நெட்டில் முழுக்க முழுக்க கணினி உதவியோடு நோட்டிகிட்டு இருக்கிறது, மூணாவது செல்ஃபோன்ஸ். இந்த மூணு இல்லை அப்படின்னா மக்களோட மனநலை அடுத்த கட்ட அழுத்தத்துக்கு போகன்றதில் எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது. அப்பேற்பட்ட சூழலில் ஒரு சில மக்களுக்கு ரீசார்ஜ் பண்ணுறது கூட கையில் காசு இல்லை. அதுலேயே வெகுஜன மக்கள் பல பேருக்கு எப்படி ரீசார்ஜ் பண்ணுறதுன்னு கூட தெரியல. ஏன்னா குவாரண்டைன் தனியாக உட்கார வச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு எது அதெல்லாம் தெரியும். கூட வந்து ஹெல்ப் பண்ணவும் ஆள் இல்லைனா அவங்க தான் வெறும் வெட்ட வெளி சிவத்தை பார்த்துட்டு இருக்க வேண்டியதுதான். இப்பேற்பட்ட சூழலில் ஜியோ ஏர்டெல் இந்த ரெண்டு நிறுவனங்களும் நிறைய இலவசங்களை அறிவிச்சிருக்காங்க. இந்த ரெண்டு நிறுவனங்களும் சொல்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா, கொரோனாவால் மக்கள் இந்தியாவில் பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க, ரீசார்ஜ் பண்ண கூட பைசா இல்லாமல் பல பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க, அவங்களுக்கு எங்களால் முடிஞ்ச உதவியாக தான் நாங்கள் இதை செய்கிறோன்னு ஒரு பக்கம் ஏர்டெல்லாம் சொல்லுது, இன்னொரு பக்கம் ஜியோவும் சொல்லிக்கிட்டு இருக்கு. இந்த கொரோனா காலகட்டத்தில் மக்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவியை, நம்மளால் எது முடியுமோ அதை மட்டும் செய்யலான்னு சொல்லிட்டு விழிச்சிருந்தாங்களே, அந்த விழிச்சிருந்த நிறுவனங்கள் பட்டியலில் முதல்ல இருக்கிறது ஜியோ தான். ஜியோவோட ஜியோ ஃபோன் இருக்குல்லங்க, இதோட கஸ்டமர்ஸ் எல்லாருக்கும் அவங்க ரெண்டு முக்கியமான இலவச அறிவிப்புகளை வெளியிட்டிருந்தாங்க, சமீபத்திலாம் வெளியிட்டிருந்தாங்க. அதில் மொதல் அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரீசார்ஜ் பண்ணுறதுக்காக கையில் காசு இல்லாமல் மக்கள் பல பேரும் கஷ்டப்படுவீங்களே, நீங்கள் ரீசார்ஜ் பண்ணலாம் கூட பரவாயில்லைங்க, உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு 300 நிமிஷங்கள் வரைக்கும் டாக் டைமை அவங்க கொடுக்குறாங்க. இது ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் அப்படின்னு கேல்குலேட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு ரீசார்ஜ் பண்ணி ஆகணுன்ற அவசியம் கிடையாது, அதுதான் இவங்க விதிவிலக்காக கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒரு விஷயம் மைண்டில் வச்சுங்க, ஜியோ ஃபோன் கஸ்டமர்ஸ்க்கு மட்டும். அந்த ரெண்டாவது அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா இன்னொரு ரீசார்ஜ் முற்றிலும் இலவசமாக கொடுக்குறாங்க. இல்லை, ஃபஸ்ட்டு செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா காசு இல்லாத மக்களுக்காக கொண்டு வந்திருக்காங்க. செகண்ட் செக்மெண்ட் ஓரளவு காசு இருக்கும், ஆனால் அவங்களுக்கு இன்னும் பெனிஃபிஷியராகணும் ஆசை இருக்கும், அதிகப்படியான இரட்டை மடங்கு பயனை அவங்க பெற விரும்புவாங்க, அவங்களுக்காக அந்த ரெண்டாவது செக்மெண்ட்டை ஜியோ கொண்டு வராங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ நீங்கள் 199 ரூபாய்க்கான ஜியோ ஃபோனுக்கான பேக் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதே அமௌண்ட்டுக்கு உங்களுக்கு இன்னொரு ரீசார்ஜ் இலவசமாக கிடைக்கும். புரியுதாங்க, இதை தான் சொல்கிறேன். ஒரு விஷயம் மைண்டில் வச்சுக்கோங்க, நீங்கள் எந்த அமௌண்ட்டுக்கு பண்ணுறீங்களோ அதுக்கான ஸ்லாப்ல இருக்க ஒரு குறிப்பிட்ட பேக் மட்டும் இலவசமாக கிடைக்கும். நீங்கள் குறைந்தபட்ச அமௌண்ட்டுக்கு ஒரு பேக்கை ரீசார்ஜ் பண்ணிவிட்டு அதிகப்படியான ஒரு அமௌண்ட்டுக்கான பேக்கை கேட்டிங்கன்னா கிடைக்காது, இதை மக்கள் மனசில் வச்சுக்கோங்க. ஜியோ இந்த அறிவிப்பை வெளியிட்ட உடனே ஏர்டெல் முடிச்சுக்கிட்டாங்க. எனக்கு இங்கே தான் மனக்கசப்பை ஏற்படுது. உதவி செய்யணும்னு நினச்சா முதலே செய்யணும், ஒரு நிறுவனம் செய்யட்டும், அதுக்கப்புறம் நாமளும் செய்யலாம்னு நினைக்கிறதுலாம் எப்படி ஏற்றுக்கிறதுன்னு தெரியல. சரி ஓகே, ஆனால் ஏதோ உதவின்னு பண்ணியிருக்காங்க, அது இருக்க ஓகே, மனசு கொஞ்சம் ஆறுது. ஏர்டெல் என்ன பண்ணுறாங்க, சரி நாங்களும் இலவசத்தை அறிவிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஆனால் எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் சேர்த்த ஒரு அறிவிப்பு அது கிடையாது. லோ இன்கம் குரூப்பில் இருக்க அவங்களோட கஸ்டமர்ஸ் இருக்காங்களே ஏர்டெல் பயன்படுத்துகிறவங்க, இவங்களுக்கான அறிவிப்பு மட்டும்தான். அதுலேயும் 5.5 கோடி கஸ்டமர்ஸ்க்கு மட்டும்தான் எந்த ஒரு சர்வீஸ் கிடைக்க போகுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர்டெல்லில் 49 ரூபாய்க்கான பேக் ஒன்று இருக்குல்லங்க, இதை ஏர்டெல் அவங்களோட 5.5 கோடி கஸ்டமர்ஸ் இருக்காங்களே லோ இன்கம் குரூப்பில் மட்டுமே, இவங்களுக்கு இலவசமாக கொடுக்குறாங்க. இதுதாங்க இந்த பேக்கோட சிறப்பம்சம் பார்த்தீங்கன்னா, 38 ரூபாய்க்கான டாக் டைம் இருக்குது, 100 MB வரைக்கும் டேட்டா கொடுக்குறாங்க, 28 நாட்கள் வேலிடிட்டியோடு. இந்த இலவச அறிவிப்பில் ஏர்டெலோட நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிராமப்புறத்தில் இருப்பாங்களே பல மக்கள், அந்த 5.5 கோடி பேரில் இவங்க பெரும்பாலும் இருக்க மாதிரி தான் அவங்க சூசியாக செலக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 49 ரூபாய்க்கான பேக் திட்டம் இருக்குல்லங்க இலவச அறிவிப்பு, இதுக்கான செலவு மட்டுமே எவ்வளோ தெரியுமா, 270 கோடி ரூபாய். ஏர்டெலோட கொரோனா கால நிதி மாதிரி இதை அவங்க மறைமுகமாக பயன்படுத்தியிருக்காங்க, அவ்வளோதான். இந்த 270 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுதில்ல, அதை சந்திக்கிறது ஒரு கட்ஸ் வேணும். அதை ஏர்டெல் சந்திக்கிறாங்களே, சபாஷுங்க. அவங்க முன்னாடிலாம், அதாவது விழா காலங்களில், சில ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் விழா காலங்களில் எஸ்எம்எஸ்க்கே சார்ஜ் பண்ண ஆளுங்க, அதுவும் பைசா கணக்கில் இல்லை ரூபாய் கணக்கில் சார்ஜ் பண்ணவங்க ஏர்டெல். அந்த காலகட்டத்தில் அவ்வளோ கடுப்பில் இருந்தோம் எல்லாரும், என்னடா ஏர்டெல்லாம் இப்படி தீட்டிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. ஜியோ வந்ததுக்கப்புறம் அது அப்படியே கொஞ்சம் சைலண்ட் ஆக ஆரம்பிச்சது. ஜியோ விஸ்தரிச்சதுக்கப்புறம் ஏர்டெல் சைலண்ட்டாக உள்ளே அமைங்கிடுச்சு, அவ்வளோதான்.
ஆனால் இப்போ அவங்க மக்களுக்கு உதவி செய்ய முன் வந்திருக்காங்கள, இதை பாராட்டலாங்க. அண்ட் இந்த ஒரு அறிவிப்பு மட்டும் கிடையாது, ஏர்டெலோட ரெண்டாவது அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 79 ரூபாய்க்கான பேக் இருக்குல்லங்க, இதை நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரெட்டிப்பு சலுகையை கொடுக்குறாங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு 1 GB டேட்டா மட்டும் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது 2 GB டேட்டாவாக மாறும். இது மாதிரி ஒரு சில கூடுதல் சிறப்பம்சங்கள் அந்த பேக் உள்ள வருது. ஏர்டெல் பற்றி நான் சொல்லியிருந்த ஒவ்வொரு அறிவிப்புகளும் நடப்பு வாரத்திலே அமலாகுது. இத்தனை அறிவிப்புகளை பார்த்ததும் மக்கள் மனசில் ஒரு கேள்வி எழலாம், ஓகேப்பா இனிமேல் எல்லா மாதமும் நான் இதே போல் பேக்கேஜ் சூஸ் பண்ண போகிறேன், வருஷம் ஃபுல்லாக இப்படி தானே இருக்க போது நான் இதே சூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற முடிவுக்கு நீங்கள் வர பார்ப்பீங்க. அப்படி வந்துடாதீங்க, இது குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும்தான். எனக்கு தெரிஞ்சு 1 மாதம் மேக்ஸிமம் 2 மாதத்துக்குள்ளே தான் இந்த பேக் எல்லாமே வர்த்தாக இருக்கும். அதுக்கு பிறகு எக்ஸ்டெண்ட் பண்ணுறதை பற்றி ஏர்டெல் தான் முடிவெடுப்பாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க 1 மாதம் வரைக்கும் தான் இந்த பிளானை கொண்டு போவாங்க, அதுக்கப்புறம் பழைய மாதிரி திரும்ப வந்துடும். ஏன்னா இந்த செகண்ட் வேவில் கஷ்டப்பட்டுட்டு இருக்க மக்களுக்கு நம்மளால் முடிஞ்சது மட்டும் செய்யலாம் தான் ஜியோவும் ஒரு பக்கம் நினைக்கிது, ஏர்டெலும் ஒரு பக்கம் நினைக்கிது. அப்படி இருக்கும்போது இதை அவங்க லாங் டேர்மில் கொண்டு போக மாட்டாங்க, ரொம்ப 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 ஷார்ட் டேர்மாக தான் இருக்கும். அதனால் இதை நல்லா மனசில் வாங்கிக்கிங்க. 1 மாதம் வரைக்கும் பெனிஃபிட் ஆகிக்கிறீங்களா, ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா இது கிடைக்காது. இந்த ரெண்டு நிறுவனங்களையும் ஒரு விஷயத்தில் பாராட்டலாங்க, அதாவது இந்த நேரத்தில் மொபைல் ஃபோன் யூசேஜ் பயங்கரமாக இருக்கும், அப்படி இருந்தாலும் கூட கட்டணத்தை அதிகமாக உயர்த்தாமல் இலவசத்தை அறிவிச்சிருக்காங்களே, இதுக்காக தான் சொல்கிறேன். நம்ம எல்லா நேரத்திலும் தனியார் நிறுவனங்களும் சாடிட்டு இருக்க முடியாது இல்லையா, அவ்வப்போது இது போல் ஒரு சில நல்ல விஷயங்களையும் பண்ணுறாங்க. நாம் அதிகம் பற்றி பேசலாம், ரெண்டு பக்கமும் பார்க்கலாம். இந்த ரெண்டு தனியார் நிறுவனங்களையும் நம்ம பெருசாக புகழ்ந்தாலும் கூட ஒரு விஷயம் மனக்கசப்பை ஏற்படுத்துது, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதவுறதுல போட்டி இருக்கலாம். நீ இந்த 10 பேருக்கு ஹெல்ப் பண்ணுறியா, நான் உன்னை விட அதிகமாக 20 பேருக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நீ 20 பேருக்கு பண்ணிட்டியா, நான் 200 பேருக்கு பண்ண போகிறேன். இது போல் உதவுறதுல அதிகப்படியான போட்டிகள் நிறுவனங்களுக்கு இருக்கலாம். ஆனால் யார் முதல்ல உதவுறதுன்னு சொல்லிட்டு ஒரு காத்திருப்பு நிலவுது பார்த்தீங்களா, அது இருக்கவே கூடாதுங்க. ஏன்னா தேவை அப்படின்றது மக்கள்கிட்ட கொஞ்ச காலத்துக்கு மட்டும்தான் இருக்கும், அந்த காலத்துக்குள்ளே யாராவது உதவி பண்ணால் மட்டும்தான் அதுக்கு பேர் உதவி. அதை தாண்டி அவங்க பண்ண வராங்கன்னா பிரயோஜனம் இல்லை நடத்தும். அதை இந்த நிறுவனங்கள் திரும்ப 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 பண்ணிக்கிட்டு இருக்கு. ஜியோஃபோனோட ஆஃபர் வர வரைக்கும் ஏர்டெல் காத்துக்கிட்டு இருந்தாங்களே, அதுதான் தப்புன்னு சொல்கிறேன். அவங்க உதவி பண்ணது ஓகே, மன மகிழ்ச்சியை கொடுக்குது, ஆனால் இது போல் உதவி செய்கிறதுக்காக காத்துட்ருக்கிறது தப்புன்னு தாங்க சொல்கிறேன். இந்த விஷயம் இதுக்கப்புறம் நடக்காமல் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஷோவில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.